ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் ஸ்கிரீன்ஸின் வெளியிடும் நட்பே துணை வரும் ஏப்ரல் 4 முதல். கண்டிப்பா கைது செய்தே ஆகணும். விஜய் சேதுபதியே சத்தியம், கைது செய்தே ஆகணும். இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துல வந்து திருநங்கைகள் வந்து குழந்தைகளை கடத்துற மாதிரி, விஜய் சேதுபதி ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு கடத்திட்டு மும்பை போற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கும் அது இதை போன்ற பல கருத்துக்களை சொல்வதற்கும் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர், திருநங்கை, நடிகை, எழுத்தாளர் ரேவதி அவர்கள் இருக்காங்க. அவங்க இதை பற்றி பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி மூலமா நான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். உங்கள் மேலே நிறைய பேர் அளவு கடந்த அன்பையும் மரியாதையும் வச்சுருந்தாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் உண்மையான அன்பையும் மரியாதையும் வச்சுருக்கிறதா தான் நாங்கள் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். ஒரு இயக்குநராக இருக்கட்டும், ஒரு புரொடியூசராக இருக்கட்டும், அவர்கள் வியாபாரத்துக்காக படம் எடுத்தாலும் தாங்கள் அந்த கதையில் வரும் சுச்சுவேஷனை கருத்தில் மையமாக கொண்டு அதை பற்றி நீங்கள் ஏன் இது தவறான கண்ணோட்டத்தில் இப்படம் போகின்றது என்று உங்களால் சொல்ல முடியவில்லை. அதுதான் உங்களிடம் நான் கேட்பது. எப்பொழுது எந்த திருநங்கை மும்பைக்கு சென்று இரண்டு குழந்தைகள் வந்து கொடு என்று யாரிடம் கேட்டார்கள் அது உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே திருநங்கைங்க வந்து குழந்தைங்களை வந்து கடத்துறவங்களா? ரெண்டாவது, புடவை கட்டிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ நாளாம் புடவை கட்டிக்கிட்டு அவ்வளோ ஈஸியாக என்னுடைய வீட்டுக்கு போக முடியாது. போகலை நான். என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி நீங்கள் படிங்க, வெள்ளை மொழி ஆட்டோபயோகிராஃபி நீங்கள் படிங்க, முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது வெள்ளை மொழின்றது ஒரு ரேவதியுடைய கதை மட்டும் கிடையாது. இது உலகத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருநங்கைகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அது. அதுவும் கல்யாணமாகி குழந்தை இருக்கிற ஒரு திருநங்கை என்று சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள். 13 வயசில் என்னுடைய பெண்மையை நான் உணர்ந்து, 13 வயசில் என்னுடைய பெண்மையை உணர்ந்து அதற்காக அடிபட்டு உதப்பட்டு காயப்பட்டு வெக்கப்பட்டு கூனி குறுகி பிளேட் படத்தில் படுத்து என்னுடைய ஆணுறுப்பை அகற்றி நான் பெண்ணாக மாறுவதற்கு நான் பட்ட வழிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. வீட்டுக்கு போகும்போது எத்தனை அடிகள், ஏன் நீ பொம்பளையாக மாறி இருக்கிறேன்னு கிரிக்கெட் பேட்டில் அடித்து உதச்சி. இத்தனைக்கும் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் நான் போயிட்டு வரல நான். ஆனால் உங்கள் கதையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுட்டு திருப்பி அந்த வீட்டுக்கு அவ்வளவு ஸ்டைலாக ஒய்ஃபுக்கிட்டேயே எனக்கு புடவை கொடுன்னு கேட்குற அளவுக்கு ஒருத்தர் வந்து கதை எழுதிக்கிறாங்க இயக்குறாங்கனாக்க அதில் நீங்கள் நடித்தது தான் எங்களுக்கு மனசு அடிக்கிறாங்க. திருநங்கைங்களை அக் பண்ணிக்கிறீங்க, திருநங்கைங்களுக்கு தோல் கொடுக்குறீங்க நீங்கள். ஆனால் நீங்களே அந்த திருநங்கைங்களுக்குடைய வாழ்க்கை வரலாறையை நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்க நீங்கள். ஐம் ஸோ சாரி. இது குறித்து பேசுவதற்கு இன்னொரு திருநங்கை சந்தியா இருக்காங்க, அப்புறம் பிரேமா இருக்கிறாங்க. நான் பிரேமா அவர்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். நான் கடுமையாக கண்டிக்கிறேன். நான் என்னன்னு கேட்டானா, நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்துட்டு எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம், பம்பாய் டெல்லியெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்கள் வாழ்க்கைனா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க சொல்லுங்கள். ஆனால் இது வந்து கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னு கேட்டானா, இது வந்து இது போல் தவறு வந்து குற்றச்சாட்டாக நான் பதிவிடுறேன். நான் என்ன குற்றச்சாட்டாக பதிவிடுறேன்னு சொன்னால், காவலர்களுக்கு குற்றச்சாட்டாக நான் பதிவிடுறேன். கண்டிப்பாக கைது செய்தே ஆகணும். விஜய் சேதுபதியே சத்தியம், கைது செய்தே ஆகணும். ஏன்னு கேட்டால், நான் கோவையில் இருக்கிற திருநங்கை பிரேமா பேசுகிறேன், சில்கி பிரேமா பேசுகிறேன். இது வலிமையாக கண்டிக்கிறேன். நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் எத்தனை கஷ்டத்தை அனுபவித்தோம், எத்தனை இடத்துல அடி வாங்கி மிதி வாங்கி பிளாட்ஃபார்மில் இருந்து பணத்துக்கு நான் என்ன கை தட்டினா உடனே காசு கிடச்சிருமா? இல்லை கேட்குறேன் நான், கை தட்டினா உடனே காசு கிடச்சிருமா? நாங்கள் எத்தனை இடத்துல ஒரு நாலு நாள் கிடைக்கிறதுக்கு பம்பாயில் நான் எடுத்திருக்கிறேன். உண்மையாக நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் அத்தனையும் நான் பகிர்றேன். ஏன்னு கேட்டால், நான் வந்து நாலு நாள் கிடைக்கிறதுக்கு நான் வந்து பம்பாயில் பிச்சு எடுத்தேன். உண்மையாக சொல்கிறேன், பெக்கிங் பண்ணேன் நான். இருந்தாலும்
அதுக்கு முன்னாடி நான் நல்ல ஃபேமிலியில் பிறந்து நல்லா இருந்தேன், நல்லா வளர்ந்தேன். ஆனால் ஆண்டவன், நாங்கள் இங்கே திருநங்கை சமுதாயத்தில் பணம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, வம்பு வழக்கு துன்போ இன்போ மேடு பள்ளம் அத்தனையும் அனுபவிச்சு தான் வந்தது. சும்மா எடுத்தோன்னே மேக்கப் பண்ணிவிட்டு நான் பொம்பளை ஆயிட்டேண்ணா அழகாக இருக்கேண்ணா அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சிலையை வடித்தாதான் அந்த சிலை. அந்த மாதிரி எங்களுக்குள்ள அத்தனை கஷ்டங்களும் அத்தனை சண்டைகளும் பிரச்சனைகளும் ஒவ்வொரு இடத்துல பேசுகிற இடத்துல எல்லாம் எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு வரும். இத்தனை இது பண்ண இடத்துல இந்த சமுதாயத்தில் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் சொன்னான்னா வெறும் ஈஸியாக நினைக்கிறீங்களா நீங்கள்? இது வந்து மறுக்கப்பட்டது. டைரக்டரையும் கைது செய்யணும், அதுக்கு கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்ததையும் உங்களையும் கைது செய்யணும். கண்டிப்பாக நான் வண்டிக்கிறேன். இது வந்து ஹைகோர்ட்டு வரைக்கும் போகாது, டெல்லி கோர்ட்டு வரைக்கும் போகும். சரிங்களா? இதை கண்டிப்பாக வண்டிக்கிறேன். அடுத்ததாக பேச வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் சந்தியா பேசுகிறேன், திருநங்கை. நானும் ஒரு திருநங்கை பெண்ணு. நான் சென்னையில் பிறந்து வாழ்ந்தோம். இவ்வளோ பேர் இப்போ எங்கள் ஆளுங்களாம் மாறி மாறி பேசுனாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா எல்லோரும் சீக்கிரத்தில் இந்த மாதிரி திருநங்கையாக வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அசால்ட்டாக ஒரு படத்தில் காட்டிட்டீங்க. இப்போ தான் எங்களோட மதிப்பு வந்து இந்த சமுதாயத்தில் தெரியுது, இவங்களும் சாதிக்க பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. எங்களை வந்து ரொம்ப கீழே போட்டு உடச்சிட்ட மாதிரி, நாங்கள் உயரத்தில் பறந்துகிட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டிங்க. ஒரு ஒரு திருநங்கையும் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னா அந்த லேஸ் இல்லை, அவங்களுக்குள்ள அவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது தெரியுமா? என்னையும் எடுத்துக்கிட்டால் கூட நானும் 13 வயசில் மாற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. 16 வயசில் சர்ஜரி பண்ணேன், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன எனக்கு தூங்குறக்கு இடாலுமே ரோட்டு பிளாட்ஃபாரம் பசி பட்டினி, போய் கையில் காசு இல்லை, போய் திருட்டு சோறு மண்டபத்தில் சாப்பிட்ருக்கிறேன். அதுக்கு பிறகு எச்ச பிளேட் கழுவிருக்கிறேன், ஹோட்டலில் டீ கிளாஸ் கழுவிருக்கிறேன், நிறைய பேர் அடி உத வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் மீறி இன்றைக்கி நாங்கள் ஒரு இடம் பிடிச்சி வச்சுருக்குறோம். ஏன் நிறைய எங்கள் திருநங்கைகளே வந்து கல்கி சுப்ரமணியம், த ரேவதிமா, உனக்கு பிரியா பாபு, த ஜீவா மேடம், எவ்வளோ பேர் சாதிச்சு இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கள் படம் ஒன்று பாருங்கள், நர்த்தகி படம். அதில் நாங்கள் எப்படி காட்டியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? நல்ல முறையில் காட்டியிருக்கோம். இன்றைக்கும் அது அந்த படம் எங்களை பற்றி பேசப்படுது. அதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் எப்படி இந்தமாரி நடிக்கலாம்? எனக்கு விஜய் சேதுபடினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் இந்தமாரி நடித்தது எனக்கு ரொம்ப, இப்போ நேற்று தான் சொன்னாங்க என் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது, நல்லா இருக்குது. நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் பார்க்குறதுக்கு, ஆனால் இன்றைக்கி அந்த நியூஸ் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிப்போச்சு. அதனால் இன்ட்ரெஸ்ஸே போயிடுச்சு. தயவு செய்து இப்படி நடிக்காதீங்க. ஏன்னு கேட்டால் இப்போ ரீசெண்டாக இன்னொரு படமும் அதேமாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க, படியேறும் பெருமாள்னு. அதிலே வந்து ஆணா பெண்ணா பா தூக்கி பாருங்களா தெரியும்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா எதை வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இது நான் உன்னானே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு கல்யாணம் ஆகி வந்துட்டு மறுபடியும் இப்போ புடவை கட்டிட்டு வீட்டுக்கு போகிறாருன்னா அவர் சத்தியமாக திருநங்கை கிடையாது, அது தப்பாக காட்டியிருக்கிறாங்க. இது வந்து வருமானம் அதனால் உழைக்க முடியாத ஒரே காரணம், எங்கள் மூலயமா அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு வீட்டு ஃபேமிலியை வந்து காப்பாற்றுறான். இது வந்து எப்படி நீங்கள் வந்து திருநங்கைன்னு சொல்லுவீங்க? நான் இது வறுமையை கண்டிக்கிறேன். இது தப்பு தப்பு தவ் தயவு செய்து இதுக்கு எதனா ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு ஆஸ்கர் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது நடிப்பு மியூசிக் வாங்க எப்படி வீடு போய்மா அந்த அந்த அவார்டு எங்கே இருக்குது அப்படியே கொஞ்சம் காமிங்க, அப்படியே பார்த்து தூக்கிட்டு எல்லாம் அப்படிலாம் நான் பண்ணல.